பூமர் மெஜஸ்டிக் கலெக்ஷன்ஸ், ஒவ்வொரு கலர் ஷர்ட் உடன் மேட்சிங் பார்டர் வேட்டிகள், பூமர் கலர் ஷர்ட் மற்றும் வேட்டிகள். தளபதி 67 அப்டேட்டே வந்துருச்சு, ஆனா வாரிசு படத்தோட ட்ரைலர் அப்டேட் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் புலம்பெருத்து எங்களுக்கு வந்து கேட்டுருச்சு. சோ அதுக்காக ஒரு சூப்பரான அப்டேட் தான் இப்போ நாங்க வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். சோ கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்புல சீக்கிரமா, அதாவது பொங்கலுக்கு ஸ்பெஷலா ரிலீஸ் ஆக போற படம் தான் வாரிசு. அண்ட் அந்த படத்தோட ஆடியோ லான்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து நடந்தது. அண்ட் ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்குச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். அதை தொடர்ந்து நியூயார்க்கு ஸ்பெஷலா ட்ரைலர் வரும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்தாங்க, ஆனா இன்னும் ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகல அப்படின்றது பல ஃபேன்ஸ்க்குமே வந்து வருத்தமா இருந்தது. இதனால பல பேருமே வந்து ட்ரைலர் அப்டேட் கொடுங்க, ட்ரைலர் அப்டேட் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த வகையில அதாவது இன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரைலர் எப்போ அப்படின்ற அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து அபிஷியலா படத்தோட டீம் வந்து கொடுக்க போறாங்க. அண்ட் ட்ரைலர் நாளைக்கு ஈவினிங் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற அளவுக்கு தான் ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடியே நம்ம சேனல்ல வந்து சொல்லியிருந்தோம், வாரிசு படத்தோட ரன் டைம் வந்து பாத்தீங்கன்னா 2 hours 45 minutes பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கரெக்டான அந்த அக்யூரேட்டான ரன் டைம் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது 2 hours 50 minutes அப்படின்றது தான் வாரிசு படத்தோட ரன் டைம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது கூடவே இன்னொரு அடிஷனல் அப்டேட் என்னன்னா, அதாவது வாரிசு படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா யூ சர்டிபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கடைசியா தளபதி விஜய் அவங்களுடைய படத்துக்கு யூ சர்டிபிகேட் கொடுத்தாங்கன்னா அது பைரவா படத்துக்கு தான். அண்ட் அதுக்கப்புறம் இப்போதான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி அதாவது தளபதி விஜய் அவர்களுடைய சுறா படம் இருக்கு இல்லையா, அதாவது அவருடைய 50வது படம். ஸோ சுறால இருந்து காவலன், வேலாயுதம், நண்பன், துப்பாக்கி, தலைவா, ஜில்லா, கத்தி, புலி, தெரி, பைரவா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து 10 படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா யூ சர்டிபிகேட் தான் வந்து கொடுத்திருந்தாங்க. அதுக்கடுத்து வந்த மெர்சல், சர்க்கார், பிகில், மாஸ்டர், பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா படத்துக்கும் யூஏ சர்டிபிகேட் வந்து கொடுத்திருந்தாங்க. அதுக்கடுத்து இப்போ தளபதி 66 அதாவது வாரிசு படத்துக்கு யூ சர்டிபிகேட் வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயமும் ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பா ஒரு ட்ரீட்டா இருக்கும் அப்படின்றது வந்து தெரிய வருது. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க விவோஸ், நீங்க எத்தனை பேர் வாரிசு படத்துக்காகவும் சரி அண்ட் ட்ரைலருக்காகவும் சரி ஆம் வெயிட்டிங் அப்படின்ற அந்த மூமெண்ட்ல இருக்கீங்க அப்படின்றத மறக்காம என் கூட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வாரிசு படத்தை பத்தி பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உடனுக்குடன் கேட்க தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை டங்கின தட்டி வச்சுங்க. யாருமே செய்யாத ஒரு விஷயத்த தனிச்சு செய்யறதுக்கான துணிவு யாருக்கு இருக்கோ, இஸ் எ கேங்ஸ்டர். இவர் ஒரு கேங்ஸ்டர், சோ இவர் தான் மெயின் கேங்ஸ்டர். அதனால அவருக்கு எழுதிடுவாங்க. சம்டைம்ஸ் ஆக்சிடென்ட்லி நம்ம பண்ணிடுவோம், தெரியாம பண்ணிடுவோம், இன்னும் அது பண்ணிடுவோம். இப்போ கேங்ஸ்டர் இருக்கிற ஒரு பாட்டு வந்திருக்குல்ல, ஜில்லால வந்திருக்கு, ஆனால் அந்த பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கும் நீங்கள் கேட்டிங்க சம்மந்தமே இருக்காது, வைபே சம்மந்தமே இருக்காது. ஆக்சுவலி இந்த மாதிரி இருக்காரு, ஆக்சுவலி லிரிக் வீடியோ செம்மையாக இருந்துச்சு பார்த்தோன்னு. அண்ட் ஆல்சோ அவரோட வாய்ஸ் வந்து ஒரு டோனை செட் பண்ணிருச்சு, இந்த நோ கட்ஸ் நோ க்ளோ அப்படின்னு சொல்கிறது, அது டோன் செட் பண்ணிருச்சு ஆக்சுவலி. ஸோ அதுவே அவ்வளோதான், நோ கட்ஸ் நோ க்ளோரி.